வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பாடி பில்டர் அந்த பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தார், ஜிம் ட்ரெயினரும் கூட அவர். ஸோ ரீசெண்டாக அந்த எக்ஸஸ் ஒர்க் அவுட்னால இறந்ததாக நியூஸ் கேள்விப்பட்டுறோம். மெயினாக அவர் இறந்த காரணம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் போயிருக்கார், அதை மல்டி ஆர்கன் டேமேஜ். இன்னொரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டீராய்ட்ஸ் அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்து தான் சொல்லப்படுறாங்க, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் இப்போ ரெகுலராக அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜிம்லேயே கொலாப்ஸ் ஆகிற இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ சித்தார்த் சுக்லா எடுத்துக்கோங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக புனித் ராஜ்குமார், இப்போ இதெல்லாம் வந்து மீடியாவில் நம்ம பார்க்குற நியூஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மீடியாவிலே வராத நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இந்த ஜிம் ஒர்க் அவுட்னால கார்டியாக் அரெஸ்ட் அங்கங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதா? ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் அந்த பிரச்சனைலாம் வருமானா? கண்டிப்பாக தப்பு. ஜிம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது, ஏன்னா எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாதான் ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், 3D டயட், உணவு முறை, எக்ஸசைஸ் ட்ரில், டிசிப்ளின், நல்ல தூக்கம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, நீங்கள் ஜிம் போகிறதுக்கு தப்பு கிடையாது, ஆனால் ஜிம்மில் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றதான். ஸோ ஜிம்மு பிரச்சனை கிடையாது, ஜிம்மில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் பிரச்சனை. நம்ம ஜிம்மில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம், உங்களுக்கு ஏற்ற ஒர்க் அவுட் எது, என்னென்ன ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் டாக்டர் செந்தில். ஸோ இப்போ நான் வந்து 10 டிப்ஸாக பிரிச்சுக்க போகிறேன். ஸோ டிப் நம்பர் 1, தயவு செய்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. அந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த வெயிட் லிஃப்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் போகிறவங்க, அந்த ப்ரொஃபஷனுக்கு அவங்க பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ ஜிம்மில் யார் யூஸ்ஃபுல்லாக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 95-96% நார்மல் பீப்புள் தான். ஸோ அவங்களோட நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறத நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், இந்த ஹை இன்டென்சிட்டி பண்ணலாம், நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி நம்ம ஜிம்மில் நீங்கள் தோறாமல் கால்குலேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் கால்குலேஷன். ஸோ நம்பர் கேம் இது, அதாச்சு உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஜிம்மில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும்னு கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 220 - உங்கள் வயசு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் 30 வயசு, நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா என்னோட ஹார்ட் ரேட் மேக்ஸிமம் எவ்வளோ வழியும் போகலான்னு பார்த்தீங்கன்னா 220 - 30 கால்குலேட் பண்ணிங்கன்னா 190 வரும். ஸோ 190 வழி கூட எனக்கு போகணும்னு கிடையாது, டார்கெட் ஆட்டோன்னு ஃபிக்ஸ் பண்ணும். மேக்ஸிமம் 190, உங்கள் டார்கெட் நீங்கள் எவ்வளோ வச்சிங்களா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 75%. ஸோ 75% அந்த 190, நான் 190 எப்படி கால்குலேட் பண்ணேன், என் வயசு 30. ஸோ 220 - 30, ஸோ 190. ஸோ 190ல 75% கால்குலேட் பண்ணிங்கன்னா 135-140 வரும். ஸோ நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த 135-140 அதான் டார்கெட், என்னோட டார்கெட் ஹார்ட் ரேட் அது. ஸோ அந்த ஹார்ட் ரேட் அளவுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த ஹார்ட் ரேட்டுக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் நான் என்னோட எக்ஸசைஸ் இன்டென்சிட்டியை குறைச்சிக்கணும். அதே மாதிரி இந்த 2 hours எக்ஸசைஸ் பண்ணுறது, 3 hours எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் தயவுசெய்து எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் சொல்கிறேன் தேவையில்லை. ஸோ எவ்வளோ நேரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1.5 hour - 1 hour. ஸோ நம்ம கைட்லைன்ஸு நிறையா சொல்கிறது வந்து 1.5 hour - 1 hour, அதுக்கு மேலே நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க, அதுவும் வீக்லி 5 days. ஸோ 150 நிமிஷம் மினிமம் எக்ஸசைஸ் பண்ணால் போதும், மேபி நீங்கள் ஒரு 180 - 190 கூட எடுத்துக்கலாம் 5 நாள். ஸோ 2 days கேப் விட்டுக்கோங்க. சரி இப்போ அடுத்த கேள்வி, சார் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணால் என்ன சார் பிரச்சனை, ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லது தானே சார், எக்ஸசைஸ் நான் நிறைய பண்ண போகிறேன், சார் ஹார்ட் ரேட் அதிகமாகச்சு என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன், இது வந்து மெடிக்கல் கண்டிஷன், ரேப்டோ மயோலைசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம், மயோனா மசில், லைசிஸ்னா உடையிறது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மசிலில் இருக்கிற மசில் பிரேக் டவுன் ஆகும். ஸோ அந்த மசில் உங்கள் சதை பிரேக் டவுன் ஆகும்போது அதில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து ரத்தத்தில் போய் கலக்குது, இது வந்து ரொம்ப எக்ஸசைஸ் சிவியராக உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் பண்ணும்போது. ஸோ அந்த ரத்தத்தில் கலக்கிற ப்ரோட்டீன் கிட்னிக்கு போதும், ஸோ ஓவர் ப்ரோட்டீன் லோட் ஆகுது கிட்னிக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது சடனாக கிட்னி ஓவர் பர்டன் ஆகும்போது என்னன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, இது வந்து அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ஓவர்லோட் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம், இந்த ஹார்ட்டுக்குன்னு ஒரு ரிசர்வ் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஹார்ட் ஓவராக பம்ப் பண்ணும்போது ஹார்ட்டுக்கும் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கார்டியாக் அரெஸ்ட் போகலாம். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தால் அது தனி, அதை பற்றி நான் இன்றைக்கி பேசலை, அது தனி கைட்லைன்ஸ், அது தனியாக கோச் வச்சு ட்ரைனர் வச்சு கரெக்டாக இது பண்ணுவாங்க. இப்போ டிப் நம்பர் 2, இல்லை சார் எனக்கு வந்து ஜிம் ஒர்க் அவுட் பேஷன் சார், என்னால் 1.5 hour - 1 hour பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் பாடி ஸ்ட்ரக்சர் வேணும் சார், நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சார் நினச்சிங்கன்னா, சரி ஓகே, அப்பவும் ரொம்ப விக்ரஸாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு பண்ணுங்க. மேபி அந்த 1.5 hour - 1 hour - 1.5 hours ப்ராப்பராக ஜிம் ட்ரெயினர், சர்டிஃபைடு ட்ரெயினர், தயவுசெய்து நான் வச்சுக்கோங்க, ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் வச்சு
ப்ரோட்டோகால் படி ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. உங்க இஷ்டத்துக்கும் ட்ரெயினர் இல்லாம நினைச்ச மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. உங்க பாடி வந்து மிஷின் கிடையாது, ஆன் பண்ணா இஷ்டத்துக்கும் இது போறதுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி தான், இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்கன்னா எடுத்துன்னு நீங்க 4th கியர்ல போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் கிராஜுவலா தான் நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைஸும் நீங்க கிராஜுவலா தான் பண்ணணும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் டிப். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், அது வந்து செகண்ட் ஸ்டெப். அதே மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. ஸோ வார்ம் அப் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ஸ்டிச் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் எக்ஸசைஸ் போங்க. டைரக்டா மெயின் எக்ஸசைஸ்க்கு போகாதீங்க தயவு செய்து. டிப் நம்பர் 3 ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஒரு ஜிம்ல ஜாயின் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட மெடிக்கல் கண்டிஷனை நீங்க கண்டிப்பா எவாலுவேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும் எக்ஸசைஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹார்ட் ரேட்டே வேரி ஆகும். நம்ம என்ன சொல்றோம் இப்ப கால்குலேஷன், உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ரேட் கால்குலேட் பண்றோம். பட் ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்க எக்ஸசைஸ் இன்டென்சி நீங்க குறைச்சிட்டாங்க. டார்கெட் ஆட்ட 75% சொன்னல, அது 50% ஆகும். அது நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியாது 50%. அது வந்து நீங்க பாக்குற டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் எந்த அளவுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம மிஸ் பண்ற விஷயம், எஸ்பெஷியலி இப்ப இந்த 25 வயசு 30 வயசு 35 வயசு நினைப்போம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு கிடையாது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் இருக்காதுன்னு நினைப்போம். பட் நம்மள அறியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கிரீனிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க நார்மலா இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா மேபி நீங்க ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களை அறியாம உங்களுக்கு 50% பிளாக் இருந்திருக்கா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சிம்டம்ஸ் வந்து 70% உங்க ரத்த குழாய் அடைப்பு, அந்த ரத்த குழாயில் அடைப்பு வந்து 70% கிட்ட வந்ததுனா தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். அந்த மூச்சு வாங்குறதோ டயர்டாகிறதோ தெரியும், அதுலையும் தெரியாது. ஸோ 50% அடைப்பு இருந்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி குறைக்கணும். பட் உங்களுக்கு தெரியல அது 50%. அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெடிக்கல் எவாலுவேஷன் ரொம்ப 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 முக்கியம். தயவு செய்து ஒரு இசிஜி, ஒரு எக்கோ. ஸோ உங்கள் ஹார்ட்டு எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுது, ட்ரெட்மில் டெஸ்ட் சிம்பிள்ங்க. அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டில் நீங்கள் போகும்போது எவ்வளோ ஓடலாம், எவ்வளோ ஹார்ட் ரேட் குள்ளேயே உங்களோட ஹார்ட் தாக்கு பிடிக்குது, அது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து எவ்ரி டைம் மாசம் மாசம் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது நார்மலா இருக்கு. நீங்க 2 இயர்ஸ் ஒன்ஸ் கூட இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ண போதும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் மெடிக்கல் எவாலுவேஷன். கொலஸ்ட்ரால் கூட பண்ணக்கூடும், லிப்பிட் ப்ரொஃபைல். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருந்தால் ஆல்ரெடி ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ நீங்க ஓவர் ப்ரெஷர் கொடுக்க கூடாது. இல்லை நீங்க பிபி பேஷண்டா உங்க எக்ஸசைஸ் லெவல் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி பண்ணக்கூடாது. அப்புறம் டிப் நம்பர் 4, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது தயவுசெய்து பக்கத்தில் எக்ஸசைஸ் பண்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் கண்டிஷன் வேற, உங்க ஹார்ட் கண்டிஷன் வேற, அவங்களோட ஹார்ட் ரேட் வேற, உங்க ஹார்ட் ரேட் வேற. ஸோ இப்போ அவங்க கண்டினியூஸாக இப்போ 1 ஹவர் பண்றாங்க, நீங்க 1/2 ஹவர்ல டயர்ட் ஆகுறீங்களா, ஐயோ எனக்கு மோட்டிவேஷன் வேணும் நான் டயர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகுறேன்னு சொல்லிட்டு உங்க சக்திக்கு மீறி பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கமா சொல்லணும், நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகணும். அப்படின்னா நீங்க கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வேர்த்து போய் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஒரு 1/2 ஹவர்க்குன்னா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்தவரையும் ஹெவி ஒர்க் அவுட் ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், அன்லெஸ் யூஆர் ஏ பாடி பில்டர் ஆர் அன்லெஸ் யூஆர் ஏ அத்லட் ஆர் அன்லெஸ் யூஆர் ஏ வெயிட் லிஃப்டர். டிப் நம்பர் 4, ஓவர் எக்ஸைட் ஆகாதீங்க. எஸ்பெஷலி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் மசில் மாஸ் காமிக்கணும், பைசெப்ஸ் காமிக்கணும், ட்ரைசெப்ஸ் காமிக்கணும், இந்த அப்டமன்லாம் வந்து ஃபிசிக்ஸ் டைட்டாக இருக்கணும், தனித்தனியாக மசிலை மூவ் பண்ண வைக்கணும், இந்த பாடி பில்டர் மாதிரி நம்மளும் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதுவும் தேவையில்லாத விதம் ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. ஃபிட்டாக இருக்கணுமே தவிர ரொம்ப ஃபேன்சி வேர்ல்டுக்கு போயிடாதீங்க. அதே மாதிரி இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ஹீரோஸ்லாம் அந்த சிக்ஸ் பேக்கில் வருவாங்க, சில மூவிஸ்க்காக அவங்க ஏதோ ட்ரைனிங் எடுத்து பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தொழில், மூவி ஆக்ட்ரஸ்க்கு வந்து அது தொழில். பட் உங்களுக்கு வந்து ஃபிட்பால், உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் சிக்ஸ் பேக் வைக்கணுன்றது உங்களுக்கு தொழில் கிடையாது. சிக்ஸ் பேக் வைக்கணும்னா வைங்க, பட் நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி. டிப் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்குவேட் ஹைட்ரேஷனுங்க. தயவு செய்து தண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு டிஹைட்ரேட்டடாக இருக்கீங்க, தண்ணி அடிக்குவேட் எடுத்துக்கலைன்னா உங்களோட எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதாச்சு உங்க உடம்புல இருக்கிற சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அந்த அயன்ஸ்லாம் மிஸ்பேலன்ஸ் ஆகுது தண்ணி பத்தாததுனால. ஸோ எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக கிட்னிக்கு அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இல்லைல்ல, எலக்ட்ரோலைட்ஸும் இந்த கிட்னி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும்போது கிட்னி கண்டிப்பாக ஃபெயிலியர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. டிஹைட்ரேஷன் ஆகாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபீவரோ இல்லை சிவியர் டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் ஜிம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபெட்டிக் ஆகிறீங்க, ரொம்ப டயர்ட் ஆகிறீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போதுனா ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு பக்கத்தில் பண்ணுறவங்க பார்த்துட்டு இல்லை இல்லை நான் 10 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன், நான் இன்றைக்கி எப்படியாச்சும் 1 ஹவர் டார்கெட்னு டைமை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க எக்ஸசைஸில். டார்கெட் ஹார்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்களே தவிர நீங்கள் ஒரு டார்கெட் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இன்னொன்று காமன் டிப் வந்து உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மரணம் அப்படி சொன்ன அந்த ட்ரெட்மில் எப்போலாம் பார்க்கும்போது உங்கள் ஹார்ட் கண்டிஷன் தெரிஞ்சிடப்போகுது. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிக் ப்ராப்ளம், ஜெனட்டிக்
இந்த மரபு. ஸோ மரபுலையே உங்களுக்கு அந்த ரிஸ்க் எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக இன்டென்சிட்டி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நார்மல் மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அடுத்த டிப், டிப் நம்பர் 7, இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், ஷார்ட்கட்ஸ் கிடையாது. ஸோ சடனாக நான் 5 நாள், ஒன்று வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கீங்கன்னா 5 நாள் 10 கிலோ குறைப்பேன், ஒரு வாரத்தில் 8 கிலோ குறைப்பேன், அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. வெயிட் கெயினுக்கும் இந்த மசில் மாஸ் கெயின் பண்ணுறதுக்கும் சடனாக நான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க, அது இல்லாமல் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை. நம்ம மெடிக்கலில் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறது வேறு, வயசு லோன் கொடுப்போம், பிரெட்னிஸ் லோன் கொடுப்போம், அந்த மாத்திரைகள் வேறு, அந்த டெக்ஸாமெத்தாசோன் இன்ஜெக்ஷன் கொடுப்போம், அது வந்து வேறு, அது வந்து லைஃப் சேவிங் ட்ரக்ஸ். பட் நீங்கள் இங்கே எடுக்கிற ஜிம்முக்காக மசில் பாடி பில்டிங்காக எடுக்கிற ஸ்டீராய்ட் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ தயவுசெய்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நேச்சுரலாக தான் உங்கள் பாடி பில்டிங்கை நீங்கள் பண்ணணுமே தவிர அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னல 3 டேஸ்க்கு முன்னாடி, அது கரெக்டாக தெரியாது எக்ஸாக்டாக, பட் சஸ்பெக்டட் அவர் வந்து அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறதா அவங்களோட சரௌண்டிங் பீப்புள் சொல்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ப்ரொஃபஷனல் அதெல்லாம் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க, அது வேறு நீங்கள் வேறு, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸும் உங்கள் கிட்னிக்கு வந்து ஹெவி ஒர்க்லோட் கொடுக்கும். ஸ்டீராய்ட்ஸ் எப்பவுமே டபுள் ஏஜ் ஸ்வாடுன்னு சொல்லுவோம். உங்கள் உயிர் காக்கிற மருந்தும் ஸ்டீராய்டு தான், உங்கள் உயிர் எடுக்கிற மருந்தும் ஸ்டீராய்டு தான். டிப் நம்பர் 8, தூக்கம், அடிக்குவேட் ஸ்லீப் ரொம்ப 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 தேவை. நீங்கள் நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட் போகிறதுக்கு மட்டும் நைட் நல்லா தூங்கினா தான் நீங்கள் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாள் இப்போ நைட் டியூட்டி பார்த்துருக்கீங்க, இல்லை சில காரணங்கள்னால 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் ஒர்க் அவுட் போகாதீங்க. அப்புறம் இது காமனாக கேட்குறது, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா, இது ஒரு பெரிய டிபேட் தான். இதில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாமா வேண்டாமா, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாமா வேண்டாமான்றதை பற்றி நான் டெஸ்ட் டிபேட்டில் போடுறேன். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸோ ட்ரெயின் பண்ணுங்கள், ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, யாருங்க ஃபேன்சி வேர்ல்டுக்கு போயிடாதீங்க, உங்கள் பாடி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடிக்குவேட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் கண்டிஷனுக்கு என்ன தேவையோ அந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். ஸோ என்ன பொறுத்தவரையும் மாடரேட் எக்ஸசைஸ், 150 மினிட்ஸ் பெர் வீக், மேபி 1/2 hour to 1 hour பெர் டே ஓகே, 2 நாள் ரெஸ்ட் கொடுங்க. சிம்பிளாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜாகிங், பிரிஸ்க் வாக்கிங் இதுவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஜிம் லவ்வர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம யங்ஸ்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.